வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். இந்த வீடியோல நம்ம பீட், சோ பீட் இந்த ஃப்ரேசஸ் பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இதுல பீட் அப்படின்றது என்னன்னா, ஜெனரலா நம்ம பேசுறப்போ இதுவா இருந்தாலும் சரி அதுவா இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஒரு ஃப்ரேஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். எங்க அப்பாவா இருந்தாலும் சரி, எங்க அம்மாவா இருந்தாலும் சரி, எங்க அண்ணனா இருந்தாலும் சரி, தம்பியா இருந்தாலும் சரி, நைட்டா இருந்தாலும் சரி, பகலா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி ரெண்டு விஷயங்களை பேசுறப்போ நம்ம ஜென்ரலா வெதர் இட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதையே ரெண்டுக்கு மேல நம்மளோட லிஸ்ட்ல ரெண்டுக்கு மேல்பட்ட விஷயங்களை நம்ம சொல்ல வேண்டி இருந்துச்சு அப்படின்னா, அப்போ நாம பீட் அப்படின்ற இந்த ஃப்ரேஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே. அவ யாரோட பேச்சையும் கேட்க மாட்டா, அவங்க அப்பாவா இருந்தாலும் சரி, அவங்க அம்மாவா இருந்தாலும் சரி அப்படின்னு ரெண்டு விஷயங்கள் மட்டும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஷி வில் நாட் லிசன் டு எனி ஒன், வெதர் இட் இஸ் ஹர் ஃபாதர் ஆர் மதர், இப்படி நம்ம சொல்லிடலாம். இப்போ நம்ம இந்த லிஸ்ட்ல நம்ம மூணு பேர் வச்சுக்க போறோம். அவங்க அப்பாவா இருந்தாலும் சரி, அவங்க அம்மாவா இருந்தாலும் சரி, அவங்க அண்ணனா இருந்தாலும் சரி, யார் பேச்சே கேட்க மாட்டா. ஸோ ஷி வில் நாட் லிசன் டு எனி ஒன், வெதர் இட் இஸ்க்கு பதிலாக பீட். அதே மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் தான் கடைசி ஐட்டம்க்கு முன்னாடி நம்ம ஆறுங்கிற வார்த்தையை சேர்த்துக்க போறோம். ஷி வில் நாட் லிசன் டு எனி ஒன், பீட் ஃபாதர், மதர், ஆர் பிரதர், அவ்வளோதான். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்களேன். மூவிஸ் பார்க்கறதுனா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன மாதிரி மூவிஸ்? அது காமெடியா இருக்கலாம், ஆக்ஷனா இருக்கலாம், ரொமான்டிக் டிராமாவா இருக்கலாம், இல்ல மெலோ டிராமாவா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் சரி அவருக்கு பிடிக்கும். ஸோ இப்ப நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு இந்த லிஸ்ட்ல இல்லையா. ஹி லவ்ஸ் வாட்சிங் மூவிஸ், பீட் காமெடி, ஆக்ஷன், ரொமான்டிக் டிராமா ஆர் மெலோ டிராமா. அடுத்தது, நீங்க இப்போ ஒரு வெளியில ட்ரிப் போறதுன்னு முடிவு பண்றீங்க. அப்போ நீங்க பிளான் பண்றப்பவே சொல்லுங்க, இந்த இடத்துக்கு போகலாம், இந்த இடத்துக்கு போனால் அந்த ட்ரிப்பை நீ ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். அந்த இடத்த பொறுத்த வரைக்கும் கிளைமேட்டாக இருக்கலாம், ஃபுட்டாக இருக்கலாம், இல்லை அங்கே பார்க்கக்கூடிய அந்த சீனரிஸாக இருக்கலாம். ஸோ எல்லா விதத்துலையும் இந்த இடம் பெஸ்ட் ஒன், நீ வந்து என்ஜாய் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். யூ வில் என்ஜாய் த ட்ரிப், பி இட் த கிளைமேட், ஃபுட் ஆர் சீனரி. இப்போ இந்தியா பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட நிறைய ஸ்டேட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டேட்லையும் வேறு வேறு கல்ச்சர் இருக்கும் இல்லையா. ஸோ கல்ச்சருன்றப்போ அது ஃபுட்டாக இருக்கலாம், ரிலிஜியனாக இருக்கலாம், ட்ரெடிஷனாக இருக்கலாம், நம்ம எந்த மாதிரி லிஸ்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ வி ஹவ் டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ், பீட் த ஃபுட், ரிலிஜியன், ட்ரெடிஷன் ஆர் பிலீஃப்ஸ். ஸோ இந்த பீட்டை இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ், இதுவாக இருந்தாலும் சரி, அதுவாக இருந்தாலும் சரி, அதுவாக இருந்தாலும் சரி, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை லிஸ்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம பீட்ன்ற இந்த ஃப்ரேஸை யூஸ் பண்ணுவோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸோ பீட். அலாடின் மூவியில் ஒரு டயலாக் வரும். Aladdin Silva, I want a huge palace with 1,000 servants and a swimming pool. ஒரு பெரிய பேலஸ் வேணும், ஆயிரக்கணக்கான வேலையாட்களோட ஸ்விம்மிங் பூலோட. அப்போ ஜீனி சொல்லும், ஸோ பி இட். ஸோ பி இட் அப்படின்னா அப்படியே ஆகட்டும் அப்படின்னு அர்த்தம். இதில் ஜீனி வந்து ரொம்ப சந்தோஷமா சொல்லுமா இல்லை அழுத்திட்டு சொல்லுமான்னு தெரியாது. பட் நாம ஜென்ரலாக கான்வர்சேஷன்ல இந்த ஸோ பி இட்டு கொஞ்சம் வேற வழி இல்லாமல் விரக்தியா சரி அப்படிதான் மண்ணா பண்ணிக்கோ அந்த மாதிரி சொல்றதுக்கு தான் நம்ம சோ பி இட் அப்படின்ற இந்த இடியம் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுவே ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ் தான், நம்ம இப்படியே இதை யூஸ் பண்ணலாம். ஸோ அக்செப்டிங் த சிச்சுவேஷன், ஸோ வேற வழி இல்லை இப்படிதான் பண்ணணும்னு நினச்சின்னா பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம சோ பி இட் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். சரி போறதுன்னு முடிவு பண்ணிட்டா போ, அதுக்கு மேலே நான் என்ன செய்ய முடியும், சரி பண்ணிக்கோ, லெட் இட் பி சோ அப்படின்னு சொல்ற மாதிரி தான் நம்ம சோ பி இட் அப்படின்னு நம்ம சொல்றோம். வெல், இஃப் யூ ஹவ் டிசைடட் டு கோ, சோ பி இட். இதே மாதிரியான ஒரு எக்ஸாம்பிள் தான், ஒருத்தவங்க திரும்ப திரும்ப கார் வைக்கணும்னு சொல்றாங்க அப்படின்னா நீ அப்படிதான் சொல்லிட்டே இருக்க, வேற வழியே இல்லை, சரி பண்ணிக்கோ. ஸோ அதுதான். ஸோ ஃபைன், இஃப் ஷி இன்சிஸ்ட் ஆன் செல்லிங் த கார், ஸோ இன்சிஸ்ட் பண்றது அப்படின்னா வலியுறுத்தி சொல்றது, வற்புறுத்துறது. ஸோ இஃப் ஷி இன்சிஸ்ட் ஆன் செல்லிங் த கார், சோ பி இட். ஸோ ஒரு விஷயத்த நான் செய்யறதுன்னு முடிவு பண்ணிட்டேன், மற்றவங்களும் அதை வந்து ரொம்ப முட்டாள்தனம்னு சொல்றாங்க. ஸோ நான் எப்படியும் செய்ய போறேன், நீங்க முட்டாள்தனம் நினைச்சா நினைச்சுக்கோங்க, சரி நினைச்சுக்கோங்க, சோ பி இட், சரி நீங்க அப்படியே நினைச்சுக்கோங்க. ஸோ எனிவே ஐ எம் கோயிங் டு டூ இட், இஃப் யூ திங்க் இட் இஸ் ஃபுலிஷ்னஸ், சோ பி இட். ஸோ சோ பி இட் அப்படின்றப்போ அந்த சுச்சுவேஷன் எனக்கு வேற வழி இல்லை, நான் அதை வந்து மாற்ற முடியாது, ஸோ அதனால நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு தான் நாம சோ பி இட் அப்படின்ற இந்த ஃப்ரேஸை யூஸ் பண்றோம். ஸோ இந்த வீடியோவில் நாம பீட்ன்ற ஃப்ரேஸ் எந்த இடத்துல யூஸ் பண்ணணும், ஸோ பீட்ன்ற இடியம் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.